வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மசாலா சுண்டல் எப்படி பண்றதுன்னு பாப்போம். நார்மலா இந்த சுண்டலை வந்து ரோட் ஓரமா இருக்கிற கடையில அப்புறம் பீச்ல தான் விப்பாங்க. அந்த சுண்டலை எப்படி சிம்பிளா ஈஸியா வீட்ல பண்றதுன்னு பாப்போம். அது மட்டும் இல்ல, இந்த சுண்டலை வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு மசாலாலாம் அரைச்சு போட்டு இந்த சுண்டலை பண்ணலாம். இன்னொன்னு மசாலா எதுவுமே போடாம வெறும் பட்டாணியை அவிச்சி அதுக்கு மேல கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து மாங்காய் கேரட் அந்த மாதிரிலாம் துருவி போட்டு சாப்பிடலாம். அதுவும் நல்லா இருக்கும். நான் இங்க மசாலா பண்ணி அதுல வந்து கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் மாங்காய் அப்புறம் கொத்தமல்லி தழையெல்லாம் தூவி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பட்டாணி மசாலா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் பட்டாணிய ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கேன். அத நல்லா கழுவி குக்கர்ல போட்டுக்கணும். அதுல பட்டாணி முழுகுற அளவுக்கு தண்ணிய ஊத்தி 1 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 4 விசிலுக்கு வேக விடணும். இப்போ பட்டாணி நல்லா வெந்திருச்சு. அத ஓரளவுக்கு மசிச்சு விட்டுக்கணும். இப்போ மசாலா பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கணும். அது கூட 2 தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி 6 பல் பூண்டு 2 பச்சை மிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். தேவைனா கொஞ்சம் தண்ணிய ஊத்தி கூட அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்துல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணனும். எண்ணெய் சூடானதும் அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை போட்டு பச்சை வாசம் போகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல வேக வச்ச பட்டாணியை போட்டு நல்லா mix பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கடைசியா புளிப்பு பத்தாட்டினா கொஞ்சம் லெமனை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை எப்படி சாப்பிடணும்னா கொஞ்சம் பட்டாணி மசாலாவை ஒரு தட்டில் எடுத்துக்கணும். அதுக்கு மேல கொஞ்சம் வெங்காயம் கேரட் துருவல் கொஞ்சம் மாங்காய் கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறலாம். அருமையா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதுல கொஞ்சம் தேங்காவை கூட துருவி சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.